அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருச்சி பெருங்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் கல்வெட்டுகள் கூறும் செய்தியை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அர்ச்சகர் கோவிந்தராஜன் ஐயர். வணக்கம். வணக்கம். திருச்சி பெருங்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னா பல்வேறு வரலாற்று சிறப்புகளும் பெருமைகளும் இருக்கிறது. அந்த திருக்கோவிலில் பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கின்றன, அந்த கல்வெட்டு கூறும் செய்திகள் என்ன? ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. முக்கியமான ஒரு முதல் கல்வெட்டு எப்படின்னா, 963 ராஜராஜ சோழனுடைய தகப்பனார் சுந்தர சோழர் இந்த ஆலயத்தை எழுப்பினதுக்கான ஒரு கல்வெட்டு இந்த ஆலயத்தில் பிரதானமாக இருக்கு. இன்னொரு கல்வெட்டு விசேஷமானது என்னென்னா, கண் பார்வைக்காக தன்னுடைய மகன் கண் பார்வை கிடைத்ததற்காக கூத்தன் அப்படின்னு கூத்தன் என்பவர் எழுதின ஒரு கல்வெட்டு செய்தி விசேஷமாக தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் கண் மறைந்த என் மகனுக்கு கண் கொடுத்த என் நாயனார் அப்படின்னு கூத்தன் எழுதிய கல்வெட்டு செய்திகள் பிரதானமாக இருக்கு. இன்னொரு கல்வெட்டு விசேஷ செய்தி என்ன அப்படின்னா, பிரம்மாக்கு பக்கத்தில் முதலாம் ஆதித்த கரிகாலன் காலத்தில் இந்த ஆலயத்தை பற்றி ஆலய திருப்பணிகளை அவர்கள் செய்ததை பற்றி ஒரு கல்வெட்டும், இந்த ஆலயத்தில் நடந்த இரு பெரும் விழாக்களை பற்றிய ஒரு இரு கல்வெட்டுகளும் உள்ளன. ஒன்று ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழாவை பற்றிய கல்வெட்டு, இன்னொன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா பற்றிய கல்வெட்டு. இதில் ஆணி திருமஞ்சனத்தை பற்றி விரிவாக அந்த கல்வெட்டு செய்தி குறிப்பிடுறது. என்னென்னா, ஆலயம் சார்ந்த நிலங்கள் குத்தைக்கு விடப்பட்டுள்ளன. அந்த குத்தைக்கு விடப்பட்ட நிலங்களிலிருந்து வர நெல்களை கொண்டு இந்த ஆணித்திருமஞ்சனம் நடந்ததாகவும் ஒரு கல்வெட்டு செய்தி. அதில் அந்த திருவிழாக்கு என்னென்ன விசேஷமாக நடந்தது, என்னென்ன பிரசாதங்கள்லாம் போட்டாங்க, எவ்வளோ அன்னதானம் நடந்தது அப்படிங்கிற கல்வெட்டு செய்திகள்லாம் அந்த ஆணித்திருமஞ்சன கல்வெட்டை பற்றி விசேஷமாக அந்த இடத்துல குறிச்சிருக்கிறாங்க. இன்னொரு கல்வெட்டு செய்திகள் என்னென்னா, அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் இந்த அம்பாள் சன்னதியை யார் எழுப்பினது, இந்த அம்பாள் சன்னதி எழுப்பினருடைய பெயர் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறத கல்வெட்டும், அதில் விசேஷமாக என்னென்னா, 963 சோழர் மன்னரால் கட்டப்பட்டது சிவாலயம். எப்போதுமே ஒரு காலத்தில் சோழர்கள் வந்து சிவபெருமானுடைய சன்னதிகளை மட்டும்தான் கட்டிகிட்டே போவாங்க. ஒரு 200 அப்புறம்தான் அம்பாள் சன்னதி கட்டப்பட்டதான் ஒரு வரலாறு நம்ம ஆலயத்தில் உண்டு. யார் கட்டினா அப்படின்னா, நாயக்கர் மன்னர்கள், போசலர்கள், கொய்சலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் கட்டின சன்னதி தான் அம்பாள் சன்னதி. அதற்கு ஆதாரமாக அம்பாள் சன்னதிக்கு இரு பக்கமும் பாண்டிய மன்னர்களுடைய மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த அம்பாளுடைய நம்மளுடைய ஆலயத்துடைய மகாமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபத்தில் நாயக்கர்களுடைய சிலைகள்லாமும் நாயக்க மன்னர்களுடைய சிலைகள்லாமும் இருக்கும். இதெல்லாம் இந்த மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், போசல மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள்லாம் இந்த ஆலயத்தில் திருப்பணி செய்தற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு செய்திகள்லாம் நமக்கு குறிக்கிறது. அதே மாதிரி நந்தி மண்டபம் கட்டப்பட்டதற்கான வரலாறும், நந்தி மண்டபத்தை யார் கட்டினா அப்படிங்கிறத கல்வெட்டு செய்தியும், நந்தி மண்டப தூண்லேயே அந்த காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அழகாக தொழில் துறையாலும் இந்து சமயத்திலும் பாதுகாக்கப்பட்டு வர ஒரு அருமையான ஒரு சிவாலயம். இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த கல்வெட்டு செய்திகளை எல்லாரும் பார்த்து எல்லாம் அல்ல பரமேஸ்வனுடைய அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் கல்வெட்டு கூறும் செய்திகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் கல்வெட்டு கூறும் செய்திகள் குறித்து எடுத்துரைத்த அர்ச்சகர் கோவிந்தராஜனுடன் விஜயகுமார்.